ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு வீடியோக்காக வந்திருக்கேன். ஜட்ஜி பலராமையாவோட ஒரு ஆயில், ஒரு கதளிப்பழ தைலம்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் வந்து நாங்கள் மேக் பண்ணியிருந்தோம், ஹேர் ஆயில். அந்த ஆயில் மேக் அந்த வீடியோ அவ்வளோ ஒன்றும் பெரிய வியூஸ் போகல, அரௌண்ட் இப்போவே அது ஒரு 170 வியூஸ் கிட்டக்கு தான் நிற்குது. ஆனால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து நிறைய பேர் அந்த ஆயில் வந்து எப்படி இருந்துச்சு என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நானுமே அந்த ஆயில் மேக் பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன், இதுக்கான ரிவ்யூ நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆயில் மேக்கிங் வந்து எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆயில் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் எங்களால் அதை பண்ணித்தர முடியல. பிகாஸ் எங்கள்கிட்ட இருக்கிற கடாய் வந்து மேக்ஸிமம் ஒரு 3.5 லிட்டர்ஸ் தான் அது பிடிக்கும். ஆக்சுவலாக அதுலேயே நாங்கள் பண்ணியிருப்போம், பாதியை வந்து குக்கரில் வந்து சுண்டை வச்சுட்டு தான் அப்புறம் இரும்பு கடாய்க்கு மாற்றிருப்போம். ஆனால் அந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாகவே அவர் இரும்பு கடாயில் தான் பண்ண சொல்லியிருப்பார் பலராமையா அந்த புக்கில். ஆனால் இரும்பு கடாயில் பண்ண முடியல, எங்கிட்ட இருந்த கடாய் வந்து ஒரு 3.5 லிட்டர்ஸ் கிட்டக்க தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து எல்லாருக்கும் மேக் பண்ண முடியல. மோரோவர் நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் மேக் பண்ணிட்டு நானும் எங்களோட அந்த ஃப்ரெண்டும் நாங்கள் ஒரு ஹாஃப் ஹாஃப் தான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். எங்களாலேயே வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் மேக் பண்ணி அதை வந்து ஈக்குவலாக 1 லிட்டராக பண்ண முடியல. இன்னும் கொஞ்சோன்னு தான் அந்த ஆயில் இருக்குது. நானும் ரொம்ப ரெகுலராக வந்து ஆயில் போடுற ஆள் கிடையாது, ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு பயங்கர ஸ்வெட் ஆகும் அப்படிங்கிறனால நான் ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போவே எனக்கு நிறைய ஸ்வெட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஆயிலோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃபோட்டோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் இந்த இடத்துலலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கெல்லாம் முடி நிறைய கொட்டுறதுக்கான அந்த இதுக்கு வந்து கேப்ஸ் நிறைய ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த கேப்ஸ் வந்து இல்லை. லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து லென்த் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது தான். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காதியோட ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். பட் நானே வந்து ஷாம்பு மேக்கிங் கூட நான் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். பட் மேபி இன் ஃபியூச்சர் லென்த் வைஸ் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டென்சிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கூடவே நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டையும் வந்து பாருங்க, ஏன்னா ஹேர் ஃபாலுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய தேவை தான். ஃபுட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நான் ரெகுலராக நல்லா எடுத்துக்கிற ஆள் தான். பிஸ்னஸில் இருக்கிறனால ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னா. மற்றபடி இந்த ஆயிலுக்கு என்னோட மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 out of 10 தான் நான் இந்த ஆயிலுக்கு கொடுப்பேன். நீங்கள் வந்து இந்த ஆயிலை மேக் பண்ணுறதுல இருக்கிற டஃப்பு வந்து அதில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ நாங்களுமே வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இப்போ எங்களுக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த ஆயில் அதே மாதிரி மேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து அந்த பனானா மட்டும் இல்லாமல் இருந்ததுல பூவும் பழம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பனானா இல்லாமல் இன்னும் அதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு ஒரு மெத்தடில் ஒரு ஆயில் மேக்கிங் வந்து ப்ராசஸ் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆயிலை ரெடி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இந்த ஆயிலை திருப்பி கதளிப்பள்ள தைலமே மேக் பண்ண போகிறோமா, இல்லை அதில் இருக்கிற அந்த பனானா மட்டும் எடுத்துட்டு மற்ற இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு 2-3 இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி ஒரு நியூ ஆயில் மேக் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸிங் டைம் வந்து ஒரு 1 or 2 days ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 days ஆச்சு. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 or 2 days ரெடி ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஆயில் மேக் பண்ண போகிறோமான்னு எங்களுக்கு தெரியல. மேபி இன்னொரு ஒரு 4-5 days ஏதாவது ஒரு டிசைட் பண்ணி ஒரு ஆயிலை நாங்கள் மேக் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குமா என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அந்த ஆயிலை வந்து மேக் பண்ணுறதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களோட புக்ஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஆயில் மேக் பண்ணுற வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த கதளிப்பள்ள தைலத்துக்கான டிஸ்கிரிப்ஷனையும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களால் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆயில் மேக்கிங் ஷாம்பு மேக்கிங் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ உங்ககிட்ட பிளேஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல ஆயில், இந்த மாதிரியான புக்ஸ்ல இருந்து படிக்கிற இந்த ஆயில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே சேல்ஸ் பண்ண முடியும்னாலும் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். இந்த ஆயிலுக்கு நான் கொடுக்கறது 10 out of 10.